பிறப்பும் இறப்பும் இயற்கையின் நியதி. அதற்கு இடைப்பட்ட காலம்தான் மனிதனின் நியதி. நாம் வாழும் வாழ்க்கையில் நம்மை கோடிட்டு காட்ட சில வாய்ப்புகள் உண்டு. கல்வி, செல்வம், பதவி என எத்தனையோ வகையில் அது நம்மை சேரலாம். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சேவை. மகத்தான மனித பிறப்பில் சேவை என்கிற விஷயம்தான் மனிதனை மனிதனாய் உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. அப்படி ஒரு சேவையை தான் மதுரையைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் செய்து வருகிறார். இவரது சேவையை பெற்றவர்கள் இவரை மிச்சி பாராட்டுவதில்லை. காரணம், அவர்கள் இறப்பு என்ற இறுதி பயணத்தில் இவ்வுலகை விட்டு பிரிந்தவர்கள். அனாதை பிணங்கள், கோர விபத்துகள், கொடூர கொலைகள் என உருகுலைந்த எத்தனையோ சடலங்களை உறவினர்கள் கூட தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க அருவறுப்பு இன்றி அவற்றை கைப்பற்றி இறுதி சடங்கிற்கு ஒப்படைக்கும் மகத்தான சேவையை தான் ஹரி செய்து வருகிறார். திருச்சியில் பிறந்து 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் மனைவி வழியில் மதுரையில் குடியேறினார். அரசு மருத்துவமனையின் பிணவரை முன் டீக்கடை வைத்தபோது எந்நேரமும் கேட்கும் உறவினர்களின் அழுகை குரல் ஹரிகிருஷ்ணனின் இதயத்தை அசைத்து பார்த்தது. பிணவரையில் டெய்லி ஒருத்தவங்க வந்து அழுகிறத பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவங்களுக்கு டீ காஃபி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அனாதை பிரதங்களை அந்த சுற்றி தரத்துக்கு இந்த மல்லு துணி, இந்த பன்னீர், சந்தனம் இதெல்லாம் இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள், ஏழை எளிய மக்கள் இல்லை, அவங்களுக்குலாம் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான இருந்துச்சு. அப்போ அது ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாவில் தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் அனாதை பிரதங்களுக்கு இலவசமாகவும் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் 5 ஆனது. 36 போலீஸ் ஸ்டேஷன்களின் கீழ் நடக்கும் இயற்கைக்கு மாறான இறப்புகள் இவர் வழியில்தான் அணுகப்பட்டது. இவரது மொபைல் போன் 24 மணி நேரம் இயங்குவதால் இரக்கம் கருதி உறக்கத்தை இழந்தார். சேவை அறிந்து அவர் குடும்பத்தாரும் முழு மனதுடன் ஆதரித்து வருவதால் கடை ஒருபுறம், கண்ணீர் சிந்தும் களம் மறுபுறம் என மகத்தான சேவையில் சுழன்று கொண்டிருக்கிறார் ஹரிகிருஷ்ணன். இறப்புகளோடு இணைந்திருக்கும் இந்த இனிய மனிதன் பிறரிடம் கூறுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த ரத்தமும் சதையும் அந்த பசங்களை தூக்கும் போது கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வளர்த்து ஒரு இந்த அளவுக்கு வளர்த்த ஒரு பையனை வந்து இப்படி ஒரு சாலை விபத்துல பறி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு. எனக்கு தன் இன்பங்களை இழந்து விடுமுறை இல்லாமல் இறந்தவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத மனிதர்தான் சடலங்களின் உயிர்.